வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்மகன் சேமிப்பு திட்டம். அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற இந்த ஸ்கீமை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏற்கனவே பெண் குழந்தைகள் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது. அது வந்து ரொம்ப வரவேற்பப்பட்டிருக்கு. நிறைய பேர் அந்த ஸ்கீமை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நிறைய பலனும் இருக்குது. ஸோ ஆண் குழந்தைங்க வச்சுருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, கண்டிப்பாக இந்த பொன்மகன் சேமிப்பு திட்டம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்கீமும் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது. இதுலேருந்து என்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குது, இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரிக்குயர்டு, இந்த மாதிரி முழு தகவலையும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். கண்டிப்பாக போய் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ்லாம் கூட உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பொன்மகன் சேமிப்பு திட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இந்த ஸ்கீம் இருக்குது. அண்ட் இது வந்து லாங் டேர்ம் சேவிங் ஸ்கீம். நீங்கள் வந்து இப்போது குழந்தைங்க உங்கள் ஆண் குழந்தைக்காக போடுற ஒரு ஸ்கீமு. அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 வருஷம் இந்த ஸ்கீம் இருக்குது. ஸோ லாங் டேர்மு, நீங்கள் வந்து படிப்புக்காக, ஹையர் எஜுகேஷனுக்காகவோ, இல்லை உங்கள் குழந்தைங்களோட கல்யாணத்துக்காகவோ போடுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஸ்கீம் வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு ஸ்கீமு. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். இது வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு கீழே இயங்குற ஒரு நிறுவனத்துலேருந்து நமக்கு பண்ணுறதுனால, போஸ்ட் ஆஃபீஸுன்றதுனால நமக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டும் கூட, அண்ட் கேரண்டீடாக நமக்கு ரிட்டர்ன்ஸும் இதில் கிடைக்குது. அண்ட் இதில் டேக்ஸ் பெனிஃபிட் கூட நமக்கு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பொன்மகன் சேமிப்பு திட்டத்தோட நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ். அண்ட் இதில் வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். மேல் கேண்டிடேட்ஸ்க்கு தான் வந்து இந்த பொன்மகன் சேமிப்பு திட்டம். ஸோ நீங்கள் ஒரு இந்தியன் மேல் சிட்டிசனாக இருக்கணும். அண்ட் நீங்கள் மைனர் சைல்டு, பிலோ 10 இயர்ஸ் இருக்கவங்க வந்துட்டு பேரண்ட் இல்லைன்னா கார்டியன் கூட வச்சுட்டு நீங்கள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் ஒருத்தர் வந்து ஒரு அக்கௌண்ட்டு தான் இதில் ஓப்பன் பண்ண முடியும். ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது இதில் கிடையாது. அப்புறம் வந்து நீங்கள் இதில் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து எலிஜிபிலிட்டி இதில். அண்ட் இதில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் வேணும், ஆதார் கார்டு வேணும். இது பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் நாமினி, இது மைனர் அக்கௌண்ட் அப்படின்றப்ப உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் அண்ட் ஐடி ப்ரூஃப் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியது வரும் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பொன்மகன் சேமிப்பு திட்டம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிபிஎஃப் இருக்கு இல்லைங்களா, பிபிஎஃப் வந்து தான் வந்துட்டு ரீலான்ச் பண்ணி இவங்க வந்துட்டு பொன்மகன் சேமிப்பு திட்டம் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்கும் போது, ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து பிபிஎஃப் ஸ்கீமில் போடுங்க. ஏன்னா அதோட நேமை தான் வந்து இவங்க பொன்மகன் சேமிப்பு திட்டமாகவும் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம ஆல்ரெடி பிபிஎஃப், அதாவது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீம், நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்ப இன்னொரு அக்கௌண்ட் இதை ஓப்பன் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கும். அதுக்கான ஆன்சரை நான் கடைசியாக வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ இப்போ வாங்க, இதோட டாக்குமெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தாச்சு. இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் நம்ம வந்து டெபாசிட் பண்ணணும் அப்படின்றது பார்க்கலாம். இதில் வந்து மினிமம் வந்து நீங்கள் 500 ருபீஸ் வந்து டெபாசிட் பண்ணணும், மினிமம் அமௌண்ட்டு. அதாவது ஒரு ஃபைனான்ஷியல் இயரில், ஏப்ரல் டு மார்ச் இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்து ஒரு ஃபைனான்ஷியல் இயரு. ஸோ அதில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா, ஒரு வருஷத்தில் மினிமமாக நீங்கள் 500 ரூபா கட்ட வேண்டியது வரும். மேக்ஸிமமாக நீங்கள் எவ்வளோ கட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 150,000 ரூபா வரைக்கும் நீங்கள் கட்டலாம். அதாவது அந்த ஃபைனான்ஷியல் இயர்க்குள்ளே நீங்கள் மேக்ஸிமம் 150,000 ரூபா வரைக்கும் கட்டலாம். இது வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிள். அதாவது இப்போ நீங்கள் இந்த மாதம் எங்கிட்ட 500 ரூபா இருக்குது, நீங்கள் கட்டலாம். அடுத்த மாதம் உங்களால் முடியும், எனக்கு 1000 ரூபா முடியும், 2000 ரூபா முடியும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த அமௌண்ட்டை கட்டலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 500 ஸ்டார்ட் பண்ணிட்டோமே, அதே தான் கட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ நீங்கள் அதை வந்து மாதம் மாதம் மாற்றி அதிகமாகவோ இல்லை குறைச்சோ எப்படி வேணாலுமே நீங்கள் இந்த மாதம் 500, அடுத்த மாதம் 10,000 ரூபா இருந்தால் கூட நீங்கள் 10,000 ரூபா பே பண்ணலாம். பட் ஒரு ஃபைனான்ஷியல் இயர், அந்த ஏப்ரல் டு மார்ச் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்குள்ளே வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் 150,000 ரூபா தான் கட்ட முடியும். அதுக்கு மேலே உங்களால் இதில் வந்து பே பண்ண முடியாது. அண்ட் நீங்கள் எவ்ரி மந்த் பே பண்ணலாம், இல்லை குவார்ட்டர்லி பண்ணலாம், இயர்லி எப்படி வேணுமோ, உங்ககிட்ட எப்போ காசு இருக்கோ நீங்கள் அப்போ கட்டலாம். ஆனால் ஒரு வருஷத்தில் ஒரு வாட்டியாவது மினிமமான இந்த 500 ரூபா அமௌண்ட்டையாவது நீங்கள் கண்டிப்பாக கட்டியிருக்கணும். அடுத்தது
இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த தேதியில் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் நீங்கள் மாதம் மாதம் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்கீமில் ஒன்றாந்தேதியிலேருந்து அஞ்சாந்தேதிக்குள்ளே நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட்டை அவங்க அஞ்சாந்தேதி வரைக்கும் அந்த மாதத்துக்குரிய வட்டி தொகையை வந்து அஞ்சாந்தேதி கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்றாந்தேதியிலேருந்து அஞ்சாந்தேதிக்குள்ளேயே நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த மாதமே உங்களுக்கு நீங்கள் கட்டின தொகைக்கான வட்டியும் கூடுதலாக கிடைக்கும். இதுவே நீங்கள் அஞ்சாந்தேதிக்கு அப்புறம் ஆறாந்தேதி ஏழாந்தேதி அப்படி கட்டினீங்க அப்படின்னா அதுக்குரிய வட்டி வந்து அடுத்த மாதம் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒன்றாந்தேதியிலேருந்து அஞ்சாந்தேதிக்குள்ளே மாதம் மாதம் கட்டுறவங்களா இருந்தால் அந்த தேதிக்குள்ளே கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு கூடுதலான வட்டித்தொகை கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் இயர்லியாக கட்டுறீங்க, வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்டுறீங்க அப்படிங்கிறப்ப நான் ஃபைனான்ஷியல் இயர் சொன்னேன் இல்லைங்களா, ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஏப்ரல் ஒன்றாந்தேதியிலேருந்து அஞ்சாந்தேதிக்குள்ளே நீங்கள் கட்ட வேண்டிய அந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்டுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளோ கட்டுறீங்களோ அந்த தொகையும் வந்து நீங்கள் ஏப்ரல் ஒன்றுலேருந்து அஞ்சுக்குள்ளே கட்டினீங்க அப்படின்னா அந்த வருஷத்துக்குரிய உங்களுக்கு வட்டித்தொகை வந்து ஏப்ரல் அஞ்சுக்குள்ளே கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த தேதியில் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அதிகமான வட்டித்தொகை கிடைக்கும். அடுத்தது இதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு வட்டி எவ்வளோ வட்டி விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட் ரேட் படி பார்த்தீங்கன்னா ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.1% கொடுக்குறாங்க. அண்ட் இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் வந்து நம்ம கிடைக்கிற வட்டிக்கும் ஒரு வட்டி கிடைக்கும், அதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதுனால தான் நமக்கு இந்தளவுக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸில் இந்த ஸ்கீம்லலாம் நமக்கு கிடைக்குது. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு பெஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற ஒரு ஸ்கீமு, வட்டிக்கு வட்டி கொடுப்பாங்க. அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்போ நான் சொல்லியிருந்தேன் 7.1% அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து ஃபிக்ஸட் கிடையாது, ஏன்னா கவர்மெண்ட் வந்து ஆர்பிஐ வந்து எவ்ரி 3 மந்த்ஸ் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து சேஞ்ச் பண்ணலாம், இல்லை அதேவும் இருக்கலாம் கூடலாம் குறையலாம். ஸோ 3 மந்த்ஸ் வந்து அந்த வட்டி விகிதம் வந்து மாறிட்டே இருக்கும். அண்ட் இதோட மெச்சூரிட்டி பீரியட் கால அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 வருஷம் நீங்கள் பே பண்ணணும். இந்த அமௌண்ட்டை வந்து 15 வருஷம் கட்டணும். 15 வருஷத்துக்கு அப்புறமா எக்ஸ்டென்ஷன் பீரியட் கூட உங்களுக்கு இருக்குது. எக்ஸ்டென்ஷன் பீரியட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் கூடுதலாகவும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த இப்போ ஒரு மாதத்துக்கு 500 ரூபா கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 15 வருஷம் கட்டுறீங்க அப்படின்னா அடுத்த 5 வருஷம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நீங்கள் டெபாசிட் பண்ணியும் கட்டலாம். அதே 500 ரூபாய் நான் இன்னொரு 5 வருஷம் மாதம் மாதம் கட்டிகிட்டே வரேன் அப்படின்னு டெபாசிட் பண்ணிகிட்டேவும் வரலாம். இல்லை டெபாசிட் பண்ணாமல் நான் 15 வருஷம் கட்டிட்டு அடுத்த 5 வருஷம் லாக்இன் பீரியட் மாதிரி நான் எடுக்காமல் அப்படியே கூட வச்சுட்டு அதுக்கான வட்டி மட்டும் நமக்கு வரும். நம்ம வந்து கட்ட வேண்டியது இல்லை எக்ஸ்ட்ராவாக, டெபாசிட் பண்ணாமல் 5 வருஷம் மட்டும் லாக்இன் பீரியடில் வச்சு கூட நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் வந்து இதில் இருக்குது. அடுத்தது ப்ரீ மெச்சூர் க்ளோசர் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, அதாவது ஏதாவது ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்காக இல்லை ஹையர் எஜுகேஷனுக்காக அப்படின்றப்ப குழந்தையோட ஹையர் எஜுகேஷனுக்கு தேவைப்படுறப்ப நீங்கள் வந்து ப்ரீ மெச்சூர் க்ளோசர் கூட செய்யலாம் இதில். அண்டு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வருஷத்துக்கு மேக்ஸிமம் 1.5 லேக்ஸ் வரைக்கும் இதில் கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓல்டு டேக்ஸ் சிஸ்டம் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டுற இந்த அமௌண்ட்டுக்கும், இந்த ப்ரீமியம் அமௌண்ட் இருக்கு இல்லையா 1,50,000 வருஷத்துக்கு கட்டுற அமௌண்ட்டுக்கும் உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது 80C படி. அண்டு மெச்சூரிட்டி வேல்யூ இருக்குது இல்லைங்களா, அதுவுமே வந்து டோட்டலாக டேக்ஸ் ஃப்ரீ. ஸோ இது வந்து டேக்ஸ் இல்லாமல் நமக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு ஸ்கீம் இது. அண்டு வித்ட்ராவல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ஷியல் வித்ட்ராயல் எடுக்கலாம் இதில், ஒரு 7 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து பார்ஷியல் வித்ட்ராயல் எடுக்கலாம். அது எடுக்கும் போது எவ்வளோ அமௌண்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் அப்போ எவ்வளோ தொகை இருக்கோ அதில் வந்து 50% வந்து நீங்கள் பார்ஷியல் பேமெண்ட்டாக வித்ட்ராயல் பண்ணிக்கலாம் அதிலேருந்து. இப்போது வந்து நம்ம இதுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன டாக்குமெண்ட் ரிக்வயர்டு எல்லாமே பார்த்தாச்சு. இதுக்கான ஒரு கால்குலேஷன் எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்கிறேன். இப்போது மந்த்லி வந்து 500 கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி 500 கட்டுறீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 6,000 ரூபாய் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் 15 வருஷம் நம்ம கட்டணும் அப்படின்னா நம்ம கட்டின தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90,000 ருபீஸ் வந்து நம்ம பே பண்ணியிருப்போம். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.1%, அதாவது இப்போ இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சு நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 7.1% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வட்டி தொகை மட்டும் 67,784 ரூபாய் நமக்கு கிடைக்குது. அண்ட் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக நமக்கு வந்து 15 வருஷம் கழிச்சு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 157,784 ரூபாய் நமக்கு வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். மந்த்லி நம்ம 500 தான் போடுற மாதிரி இருக்குது, பட் மெச்சூரிட்டி அமௌண்ட் பார்த்திங்கன்னா 1,57,784 கிடைக்குது. இதுவே நான் அந்த எக்ஸ்டென்ஷன் பீரியட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இன்னொரு 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த எக்ஸ்டென்ஷன் பீரியடை நீங்கள் இன்னொரு 5 வருஷம் பண்ணுறீங்க, அதே 500 ரூபாயும் திரும்ப அந்த 5 வருஷமும் மாதம் மாதம் கட்டுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு அந்த 20 வருஷம் கழிச்சு, அதாவது 15+5 இயர்ஸ் எக்ஸ்டென்ஷனோட 20 வருஷம் கழிச்சு உங்களுக்கு கிடைக்கிற தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா
258,239 ரூபா உங்களுக்கு மெச்சூரிட்டி வேல்யூவாக கிடைக்கும். இதுவே நான் அந்த 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், பட் அந்த மந்த்லி பே பண்ணல, நான் 15 வருஷம் கட்டிட்டேன், மீதி 5 வருஷம் கட்டலை, ஆனால் லாக்இன் பீரியட் மாதிரி 5 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த 20 வருஷம் கழித்து உங்களுக்கு கிடைக்க போகிற தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 222,336 ரூபா. ஸோ இது வந்து மாதம் 500 ரூபா கட்டினா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை. இது ஒரு எக்ஸாம்பிள். நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் காமிக்கிறேன். இது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட் நான் சொன்னது மினிமம் அமௌண்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஒரு மாதம் 500 ரூபா கட்டலாம் அப்படின்ட்டு. இது வந்து மாதம் 12,500, அதாவது மேக்சிமம் நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு 150,000 ரூபா கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மேக்சிமம் அமௌண்ட்டு நம்ம கட்டினா நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மேக்சிமம் கட்ட வேண்டிய 150,000 12 மாதமாக 12,500 ரூபா அப்படின்னு நம்ம கட்டுறோம் இதில். ஸோ எவ்ரி மந்த் 12,500 கட்டினீங்கன்னா இயர்லி 1,50,000. 15 வருஷம் கட்டுறோம் அப்படின்னா நம்ம கட்டின தொகை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22,50,000 ரூபா நம்ம கட்டியிருப்போம். இதுவே வந்து அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, 7.1% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கால்குலேட் பண்ணால் நமக்கு வட்டி மட்டும் பார்த்திங்கன்னா 16,94,600 ரூபா வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிடைக்குது இதில். அண்ட் நீங்கள் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 15 வருஷம் கழித்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 39,44,600. இது வந்து 15 இயர்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். இருக்கு நல்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு ஸ்கீம் இது. அண்ட் இதுவே வந்து நீங்கள் நான் எக்ஸ்டென்ஷன் பீரியட் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ 5 இயர்ஸ் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க, இதே 12,500 அமௌண்ட்டை நீங்கள் அந்த மந்த்லி போடுறீங்க 5 இயர்ஸ்க்கு அப்படின்றப்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 64,55,983 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளோ பெரிய அமௌண்ட் பாருங்கள். அண்ட் இதே அமௌண்ட் வந்து நீங்கள் 5 இயர்ஸ்க்கு வந்து டெபாசிட் பண்ணாமல் லாக்இன் பண்ணுறீங்க 5 இயர்ஸ்க்கு அப்படின்றப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55,58,408 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கீம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயே மேக்சிமம் நமக்கு வந்து ரிட்டர்ன், அதாவது அதிகமான வட்டியோடு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, இதே இந்த 1,50,000 சொன்னேன் இல்லைங்களா நான் மந்த்லி போட சொல்லி, இதையே நீங்கள் இயர்லியாக பே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் அதிகமான வட்டி கிடைக்கும். அதாவது இந்த 1,50,000 எவ்ரி இயர் ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி நான் சொன்னேன் இல்லைங்களா அதிகமாக வட்டி கிடைக்கணும்னா அந்த தேதியில் நீங்கள் போடணும் அப்படின்ட்டு. ஸோ வருஷம் நீங்கள் ஏப்ரல் 1லேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே 150,000 ரூபா இந்த மாதிரி கட்டினீங்க அப்படின்னா 15 வருஷத்துக்கும் அதே மாதிரி கட்டினீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ கிடைக்கும், நீங்கள் கட்டுற தொகை அதே தான் 22,50,000 ரூபா தான் இதில் கட்டின மாதிரி. அண்ட் அதே இன்ட்ரெஸ்ட் போட்டிங்கன்னா, ஆனால் இந்த தேதியில் போட்டால் உங்களுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 18,18,210 ரூபா உங்களுக்கு வட்டி கிடைக்கும். அண்ட் மெச்சூரிட்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 40,68,210 ரூபா. இது வந்து 15 வருஷத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை. இதுவே நீங்கள் அந்த எக்ஸ்டென்ஷன் பீரியடில் போடுறீங்க, திரும்பவும் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா 5 வருஷமும் அதே அமௌண்ட்டு, அந்த எவ்ரி இயர் 1,50,000 நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது மெச்சூரிட்டி அமௌண்ட் ஆஃப்டர் 20 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 66,58,291 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். இல்லை வெறும் லாக்இன் பண்ணுறேன் நான் டெபாசிட் பண்ணல, வித்தவுட் டெபாசிட் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கிடைக்கிற தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 57,32,589 ரூபா. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஸ்கீமு. அந்த பொன்மகள் சேமிப்பு திட்டம், அதாவது பொன் மகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்வ மகளுக்கு ஈக்குவலாக வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். அண்ட் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் பிபிஎஃப் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருந்தா இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போங்க. போஸ்ட் ஆஃபீஸில் பொன்மகன் சேமிப்பு திட்டம், ஏன்னா ஒரு சில போஸ்ட் ஆஃபீஸில் அப்படி ஒரு ஸ்கீம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பிபிஎஃப் ஸ்கீமை ஓப்பன் பண்ணி அதில் இது பண்ணுங்கள். ரெண்டுமே ஆல்மோஸ்ட்டு சேம் தான், நேம் தான் அவங்க ரீலான்ச் பண்ணி பொன்மகன் சேமிப்பு திட்டம்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சில போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் பிபிஎஃப் ஆரம்பிச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் ஆல்ரெடி பிபிஎஃப் ஆரம்பிச்சிருக்கேன், இப்போ வந்து நான் பொன்மகன் சேமிப்பு திட்டம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ஆரம்பிச்சுக்கலாம், கண்டிப்பாக உங்கள் குழந்தையோட பேரில் ஆரம்பிக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா ரெண்டு அக்கௌண்ட்டும் சேர்த்து நீங்கள் மேக்ஸிமம் 150,000 ரூபா தான் உங்களால் டெபாசிட் பண்ண முடியும், உங்களால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் உங்கள் குழந்தை பேரில். நீங்கள் ஆல்ரெடி உங்கள் பேரில் ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் ரெண்டுத்தையும் சேர்த்து வருஷத்துக்கு 150,000 ரூபா தான் உங்களால் டெபாசிட் பண்ண முடியும் மேக்ஸிமமாக. ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிற ஒரே ஒரு ட்ராபேக். மற்றபடி நீங்கள் இந்த ஸ்கீமை ஓப்பன் பண்ணி இதில் இருக்கிற எல்லா பெனிஃபிட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல ஸ்கீம் இது.
ஸோ இந்த ஸ்கீம் பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஜே. நன்றி, வணக்கம்.